ஹாய் கைஸ், இது உங்கள் கேமிங் ஸ்பாரோ. இப்போ நடையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று ஒரு முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, ப்ரோ கிளாக்டரில் வந்து ட்ரிக் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அது நான் போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ கொடுங்க, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அடுத்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடியோ வந்து நான் கன்ஃபார்ம் போடுவேன். ஸோ நீங்கள் என்ன வீடியோ கேட்டால் கூட நான் கன்ஃபார்ம் போடுங்க. ஓகேங்களா கைஸ், அது மட்டும் இல்லாமல் போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு வாரத்தை சொன்னதுக்காக வேறு லெவலில் அந்த வீடியோ கொண்டு பண்ணீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் சூப்பராக பண்ணீங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து மிகப்பெரிய பரிசு கூட சொல்லலாம், கிஃப்ட்டு கூட சொல்லலாம், உங்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து நாங்கள் ஒன்று கேட்குறேன், லைக் மட்டும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கு, நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா, ஸோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் மேக் பண்ணி உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பர்சனலாக பேசணும், பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சினா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்தாமல் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து சாட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஸோ ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ் ஃபைனலாக வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கிங் ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு, கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ, எனக்காக வந்து கிளாக் டவரில் வந்து ட்ரிக் வீடியோ போடுங்க ப்ரோ சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் மெயின் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவரில் சுற்றி உள்ள ஏரியாவே நம்ம வந்து வளைச்சி வந்து ட்ரிக் பண்ண போகிறோம். ஸோ கிளாக் டவரில் உள்ள எல்லா இடத்தையுமே வந்து நம்ம வந்து ட்ரிக் பண்ண போகிறோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ட்ரிக் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப லென்த்தாலாம் போகாது, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மரத்தை கரெக்டாக இந்த மரத்தை மட்டும் தான் வந்து ஏற முடியும். ஸோ மற்ற மரத்தெல்லாம் ஏற முடியாது. ஸோ இந்த மரம் பார்த்துங்க, நல்லா பாருங்கள், அந்த வீட்டுக்கு நேராக அந்த மரம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மரத்தில் க்ளூவால் போட்டுங்க. ஸோ கரெக்டாக அந்த மரத்தை ஒட்டி க்ளூவால் போட்டுட்டு நீங்கள் ஸ்கோப் போட்டு நைட்டாக நகலுங்க. ஸோ இந்த மாதிரி நகண்டாலே போதுங்க, ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ அசால்ட்டாக இருந்துக்கலாம். ஸோ இப்போ பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, மூவ்மெண்ட் பண்ணுற மட்டும் தான் லைட் லைட்டாக கொடுக்கணும். ஸோ மூவ்மெண்ட் பண்ண கொடுத்து 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 நம்ம வந்து குரங்கு மாதிரி இந்த மரத்து மேலே ஏற போகிறோம். ஸோ சர்வே பண்ணுறவங்களுக்கு, கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறவங்களுக்கு, சர்வே பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் க்ளூவால் எப்படி போட்டுருக்கேன் பாருங்கள் கைஸ், கரெக்டாக மரத்தை ஒட்டி போடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மரத்து மேலே ஏற முடியும். ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த க்ளூவால் வந்து கரெக்டாக போட்டால் தான் வந்து இந்த மரத்து மேலே ஏற முடியும் கைஸ். ஓகே ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படியே லைட் லைட்டாக மேலே போயிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த எது வரைக்கும் போகிறான்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாரும் மனசில் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா அவன் குரங்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், குரங்கு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ குரங்கு மாதிரி தான் இருக்குது, என்ன செய்யறது, நீங்கள் ட்ரிக்கு ஏற்றிருக்கீங்க. ஸோ ட்ரிக்கு கட்டனால கஷ்டப்பட்டு இந்த ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கைஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே போயிடாதீங்க. ஸோ அந்த அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து கீழே விழுந்து மண்டை தெரிக்க விழுக முடியுதான். ஸோ லைஃப் வந்து கரெக்டாக வந்து ஒரு 60-70 குறைஞ்சிரும். ஸோ இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் சர்வேயும் பண்ணலாம், இங்கேருந்து நீங்கள் வந்து கில்லு கூட அடிக்கலாம். ஸோ கில் அடிக்கிறதுக்கு வந்து வேறு லெவல் கூட சொல்லலாம், ஏன்னா நீங்கள் வந்து சைலன்சரை போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஸோ எனிமிக்கு வந்து எங்கேருந்து அடிக்கிறேன்னு சுத்தமாக தெரியாது, மண்டை குழம்பி அவனே செத்து போயிடும். ஸோ ஸ்குவாடே முடிச்சிடலாம் சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா, ஸோ வேறு லெவலில் ட்ரிக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அடுத்த ட்ரிக் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாக்டர் பக்கத்தில் ஒட்டி அந்த வீடு இருக்கும். ஸோ இந்த வீட்டில் தான் நம்ம வந்து ட்ரிக்கை வந்து நம்ம செய்ய போகிறோம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்துட்டு கிளாக்டவரில் உள்ளே இருக்கும் போது எனிமையை நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பிளேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஏத்தாப்பில் க்ளூவால் போட்டுங்க. ஸோ பாருங்கள் அப்படியே க்ளூவால் போட்டு இந்த கம்பு மேலே லைட் லைட்டாக ஏறுங்க. ஸோ க்ளூவால் பாருங்கள், கரெக்டாக கீழே கொஞ்சம் இறக்கி போடணும். ஸோ அப்போ தான் குதிக்கும் போது கரெக்டாக க்ளூவாலில் வந்து ஏற முடியும். ஸோ ஏறிட்டு டக்குன்னு வந்து இந்த ஓட்டு மலை ஏறிடுங்க. ஸோ ஏறிட்டு இந்த இடத்த வந்து கவர் பண்ணி சூப்பராக வந்து கிளாக்டரில் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அசால்ட்டாக எனிமையை வந்து அடிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ கைஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அடிக்கணும்னா, ஸோ உட்காந்து உட்காந்து அடிக்கணும், அதே மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கணும். நீங்கள் ஒரே இடத்துல நின்று அடிச்சின்னா டேஞ்சர்னு சொல்லுவேன். எதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து முன்னாடி அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நிறைய திருட்டு குடிலாம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஸோ எனிமி வந்து முன்னாடியே அடிச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம வந்து பொறுமையாக ஹெட் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஹெட் வைக்க அவனை விடக்கூடாது. நீங்கள் வந்து உட்காந்து உட்காந்து எந்திரிச்சா ஹெட் வந்து ரொம்ப மிஸ் ஆகும். அப்போ என்ன செய்வா வந்து உங்கள் மேலே அடிக்க பார்ப்பான், பின்னாடி இருக்க டேமேஜ் பண்ண பார்ப்பான். அப்போ நீங்கள் வந்து டக்குன்னு கீழே கூட குதிச்சிடலாம். நீங்கள் வந்து உயிர் தப்பிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஸோ கைஸ் இந்த ட்ரிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் அடுத்த ட்ரிக் எங்கே பக்கம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாக் ஒட்டி தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே அந்த மரத்துக்கிட்ட பண்ணமுல, ஸோ அதே மரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ட்ரிக்கை பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்து தேவையானது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீப்பு தேவைப்படும். ஸோ ஜீப் அந்த கரெக்டாக நாங்கள் நிப்பாட்ட இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு, ஸோ ஜீப்பு மேலே ஏறிடுங்க. ஸோ ஏறிட்டு டக்குன்னு இது மேலே ஏறிடுங்க. ஸோ ஏறிக்கிட்டு இங்கேருந்து சூப்பராக கில் எடுக்கலாம். ஸோ சர்வே கூட பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துட்டு நீங்கள் சைலன்சரை போட்டுட்டு நீங்கள் அடிச்சின்னா, ஸோ சுத்தமாக அவனுக்கு தெரியாது இங்கேருந்து தான் அவன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாது. அதுவும் நீங்கள் வந்து ரெண்டு பேர் கூட அடிச்சின்னு வச்சுங்களேன், நீங்கள் இப்போ நாங்கள் டியோ வந்திருக்கோம். ஸோ டியோவாக வந்துக்கிட்டு நீங்கள் வந்து பிடிச்சி அழுத்தி பிடிச்சின்னா அவன் செத்தே போயிடுவாங்க, அந்த ஸ்குவாடே சதிரி ஓடிடும். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி அடிக்க பாருங்கள், சூப்பராக பூய் அடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரிக்கை வந்து யார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா, மைக் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ட்ரிக் நிறையா தெரியுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆட்டம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் கேமுக்குள்ளே, ட்ரிக்கை சொல்லுங்கள், வீடியோ போடலாம்.
ஸோ கைஸ் அடுத்துட்டு இங்கே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாக் டவருக்குள்ளேயே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜீப்பு தேவைப்படும். ஸோ ஜீப்பை வந்து கரெக்டாக நாங்கள் நிப்பாட்டின இடத்துல வந்து கரெக்டாக நிப்பாட்டிக்குங்க. ஸோ அந்த ஜன்னல்கிட்ட நிப்பாட்டிடுங்க. ஸோ ஜன்னல்களை நிப்பாட்டிக்கிட்டு கரெக்டாக என்ன செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நான் இப்போ நான் ஆரம்பத்திலாம். ஸோ இந்த படியிலேருந்து கரெக்டாக வந்து ஓரமாக குதிங்க. ஸோ மேலே ஏறிடலாம். ஸோ மேலே ஏறிட்டு அப்புறம் என்ன அந்த ஓட்டு மலை ஏறுங்க. ஸோ ஓட்டு மலை ஏறிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து சூப்பராக அடிக்கலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஹிடன் பிளேஸ் கூட சொல்லலாம். இங்கே இருந்துக்கிட்டு கரெக்டாக அந்த வீட்டிலேருந்து அசால் அடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அடிக்கணும்னு நினச்சினா இந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணினா அதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுற திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர். சைலன்சர் இருந்தால் மட்டுமே இந்த ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எனிமிக்கு வந்து எங்கேருந்து அடிக்கிறாங்க கூட தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு தான் சொல்கிறேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணால் சைலன்சர் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் கைஸ் ஓகேங்களா. ஸோ வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போகலாம். ஓகே சார், அடுத்த ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ போன ட்ரிக் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரிக்கை பண்ண போகிறோம். ஜீப்பை கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ ஓகே ஜீப்புக்குள்ளே வந்து நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜீப்பு மேலே ஏறுங்க. ஸோ ஜீப்பு மேலே ஏறிட்டு கரெக்டாக இருங்க கைஸ். ஸோ ஸ்கோப் போட்டு ஏறிக்கிறேன். ஸோ ஸ்கோப் போட்டு மேலே ஏறியாச்சுப்பா, ஏறிங்களா. ஸோ ஏறிட்டேன். ஸோ இந்த மாதிரி இடத்த இதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனிமிக்கு வந்து எங்கே அடிக்கிறேன்னு தெரியாது, அதுக்கு தான் வந்து சைலன்சர் யூஸ் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ரெண்டு அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் அவங்கள போட்டு தொழிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அடிக்கணும் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் கைஸ், என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் உட்கார சொல்லிட்டேன், அவன் வந்து சுத்தமாக இருக்கிறதே தெரியாது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஏன்னா அந்த மரம் பக்கத்தில் இருக்கிறனால அந்த மரத்தோட கலரும் என்னோட ஃப்ரெண்டோட கலரும் வந்து ஒரே மாதிரி இருக்கனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தா ஐயோ நீ போட்டு தள்ளிட்டானே. அருமா முடிச்சவனுக்கு கரெக்டாக ட்ரிக் வீடியோ பண்ணும்போது அதுவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போதுலாம் சதிக்குன்னு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவே அப்லோட் பண்ண முடியல, இவனாச்சும் போட்டு தள்ளிடுறாங்க, கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாக இருக்குது. சரி விடுங்க கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் கொடுங்க. ஸோ மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா பை பை, சி யூ, டேக் கேர், பை.